ஸ்ரீ தியாகராஜ சுவாமி அவர்கள் இயற்றியுள்ள சுமார் 700 கிருதிகள் 6 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் என்று அழைக்கப்பெறும் தொகுதி மிகச் சிறந்த முக்கியமான ஒரு பகுதியாகும். அன்னமாச்சாரியர், கர்நாடகத்தின் ஹரிதாசர்கள் ஆகியோர் ஏற்கனவே அமைத்திருந்த உற்சவ சம்பிரதாய அமைப்பை தியாகராஜர் முற்றிலும் பின்பற்றியிருக்கிறார். ஸ்ரீராம நவமி போன்ற புனிதமான நாட்களில் தமது சிஷ்யர்களுடன் அமர்ந்து சுவாமி அவர்கள் இந்த கீர்த்தனைகளை பாடியிருக்க வேண்டும். இந்த மரபில் நலங்கு, ஊஞ்சல், கௌரி கல்யாணம், லாலி, ஆரத்தி, நெய்வேத்தியம், பவளிம்பு, மேலுகொலுப்பு முதலிய கீர்த்தனை வகைகள் இடம்பெறுகின்றன. தியாகராஜர் இயற்றியுள்ள மிகச் சிறந்த வர்ணமெட்டுக்களில் சில உற்சவ சம்பிரதாய தொகுதியில் காணப்பெறுகின்றன. ஏற்கனவே வழக்கிலிருந்த இசை வடிவங்களை மாற்றாமல் தியாகராஜர் அவற்றிற்கு சாஸ்திரீய சங்கீத வடிவங்களை அமைத்து வழங்கியிருக்கிறார். குறிஞ்சி, ஆகிரி, கண்டா முதலிய ராகங்களில் உள்ள கீர்த்தனைகள் இவ்வாறு அமைக்கப்பெற்றவை ஆகும். மேலும் நலங்கு, ஆரத்தி, லாலி, பவளிம்பு, மேலுகொலுப்பு, மங்களம் ஆகிய வகைகளில் ஒன்றிற்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை தியாகராஜர் வழங்கியுள்ளார். ஹெச்சரிக்கக ராரா. தியாகராஜரின் உற்சவ சம்பிரதாயத்தில் முதல் கீர்த்தனை யதுகுல காம்பூஜி ராகத்தில் ஜம்ப தாளத்தில் அமைந்துள்ள ஹெச்சரிக்கக ராரா என்ற பாடலாகும். இறைவன் பூ உலகிற்கு எழுந்தருளும் பொழுது ஜாக்கிரதையாக வருமாறு வேண்டுகிறார் தியாகராஜர். பொன்மயமான கிரீடத்துடனும் அழகிய குண்டலங்களுடனும் மார்பில் புரளும் முத்து மாலைகளுடனும் தேவர்கள் மலர் மாறி பொழிய பகவான் எழுந்தருளும் வைபவம் பாடலில் வர்ணிக்கப்படுகிறது.
Nino Vasulilla, Nino